தான் கொடுக்க முடியும். இது வந்து சட்ட நீதியாக அணுகக்கூடிய பிரச்சனை. என்ன இது ட்யூட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சொல்கிற பிரச்சனை அல்ல. இது வந்து சட்ட நீதியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்கும்போது விண்ணப்ப மூலியமாக தான் கொடுக்க முடியும். அதுதான் ஆதாரம். ஏற்கனவே நான் சொன்னால் நாங்கள் வந்து அம்மா பிறந்தநாளும் போது வலியுறுத்தி சொன்னோம். இப்போது வலியுறுத்தி விமான நிலையத்தில் அவரிடத்தில் தமிழக மக்களுடைய உணர்வுகளை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். மனு மூலமாகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி விரைந்து காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட வேண்டும். தமிழகத்திற்கு தேவையான உரிமைகளை நீதிமன்றம் அளித்திருக்கின்றது. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பின்படி விரைந்து செயல்படுத்தி நல்ல முடிவை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். அது எல்லா பத்திரிகைகளையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். நீங்களே இந்த கேள்வி கேட்ட இப்படி உச்ச நீதிமன்றம் தான் அதிகாரம் படைத்த அமைப்பு. உச்ச நீதிமன்றத்தில் நாம் முறையிட்டிருக்கிறோம். அந்த உச்ச நீதிமன்றம் வருகின்ற மே 3 தேதிக்குள் நாங்கள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். தெளிவாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தலைவரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆலை முடிவு நாங்கள் தான். எப்படி பணம் வாங்கினா ஆலை மூட முடியுமா சொல்லு பார்க்கலாம். 2003 மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த பொழுது தான் அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் பசுமை தீர்ப்பாணையத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பை பெற்று சில நிம்மதியின் அடிப்படையில் திறந்தாங்க. அதை எதிர்த்து அம்மாவுடைய அரசு தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது. முதல் அவர் தெரிஞ்சு பேசணும். அது உண்மையில்லை, அது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு. யாரையே தப்பிக்க வைப்பதற்காக தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மையல்ல. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? அவரில் தான் நீங்கள் கேட்கணும்.